சுட்ட கதையில நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சீக்ரெட்ஸ் ஆஃப் த சிந்தாமணி ஒன்லி ஆன் ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம ஹாட் மச்சி. தோட்டக்காரமங்கலம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம். Facebook, WhatsApp, Pizza, Burger, இந்த மாதிரி நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லாத இன்னும் பாரத ராஜா படத்துல வர மாதிரி ஒரு சராசரி கிராமம். இந்து முஸ்லிம் தல தளபதினு ஊர்ல எவ்வளவோ வேற்றுமை இருந்தாலும் இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறது தாமர பஸ். ஆமா, கவர்மெண்ட் இன்னும் ரோடு போடலாமா வேண்டாமான்னு 5 வருஷமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல சிங்கமுத்து முதலாளி தான் சொந்த செலவுல விட்ட பஸ். ஊருக்கு வெளியிலயோ உள்ளயோ எங்க போனாலும் மக்களுக்கு இந்த ஒரு பஸ் தான், அதுவும் ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் தான். அன்னைக்கும் இப்படிதான். சாயந்தரம் வழக்கம் போல தோட்டக்கார மங்கலத்துக்கு ஊர்காரங்கெல்லாம் திரும்பிட்டு இருக்காங்க. 60 பேர் போற பஸ்ல 100 பேர் போறத பாக்கணும்னா இந்த பஸ்ல தான் நீங்க பாக்கலாம். டவுன்ல இருந்து வேலையை முடிச்சுட்டு வரவங்க, ஆடு கோழி வாங்கிட்டு வரவங்க, சினிமா பாத்துட்டு வரவங்க, இப்படி நிறைய குரூப் வேடிக்கை பார்த்துட்டும் அரட்டை அடிச்சுட்டும் வந்துட்டு இருந்தாங்க. ஊர் எல்லையும் வந்துருச்சு. இப்படி சகஜமா போயிட்டு இருந்த பஸ்ல எதிர்பார்க்காத விதமா ஒரு ஆக்சிடென்ட். பஸ்ஸுடைய முன்டயர் திடீர்னு வெடிச்சு கண்ட்ரோல் மிஸ் ஆகி பக்கத்துல இருந்த மரத்து மேல பஸ் மோதி டிரைவர் ஸ்பாட்லி இறந்துட்டாரு. அந்த பஸ்ல பல பேருக்கு படுகாயம். அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு பக்கத்துல அதே இடிஞ்ச கல் மண்டபம், அதே அழுக குரல். ஒரு வழியா ஆம்புலன்ஸ போன் பண்ணி வரவழைச்சு அடிபட்டவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க ஊர்க்காரங்க. ஆக்சிடென்ட் ஆன அந்த பஸ்ஸுடைய ஓனர் சிங்கமுத்து முதலாளி வீட்டு திண்ணையில வானத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தார். அவர் பேருக்கேத்த மாதிரி ஊர்லயே பெரிய பணக்காரர். இன்னும் அந்த பஸ் விட்டதுல இருந்து இன்னும் வருமானம். இப்படிப்பட்ட சிங்கமுத்து முதலாளி ஆழ்ந்த சிந்தனையா வானத்தை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய வேலைக்காரர் ராமசாமி, என்னங்கய்யா யோசனை, இப்படி நீங்க உட்கார்ந்து உங்களை நான் பார்த்ததே இல்லையே. அட, என்னத்த சொல்ல ராமசாமி, கஷ்டப்பட்டு பெர்மிட் வாங்கி ஏதோ இந்த பஸ் விட்டு நல்லா போற மாதிரி இருந்தது, அதுலயும் இப்ப பிரச்சனை. 2 மாசத்துல 3 ஆக்சிடென்ட், நானும் 3 டிரைவரை மாத்திட்டேன். இப்ப எவனும் வேலைக்கும் வர மாட்டேங்கிறான், பஸ்லயும் சரியா கூட்டமே இல்ல, ஏறவே பயப்படுறாங்க. ஐயா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த இடிஞ்ச கல் மண்டபம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற அந்த சிந்தாமணியோட ஆவிதாங்கய்யா. டேய், சிந்தாமணியாவது கவுண்ட் பண்ணியாவது, எனக்கு தெரிஞ்ச ஆவிலாம் இந்த குக்கர்ல வருது பாரு. அதான் சும்மா வெட்டி பேச்சு பேசாம போய் வேலையை பாரு போ. இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல சிங்கமுத்து முதலாளிக்கு ஒரு போன் வருது. ஹலோ ஐயா, நம்ம கல் மண்டபத்துக்கு 2 பேர் தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க ஐயா, ஊரே இங்கதான் இருக்கு, வேமா வாங்க ஐயா. நல்லா ஓடிட்டு இருந்த சிங்கமுத்து முதலாளியுடைய பஸ் 3 வாட்டி அதே பழைய இடிஞ்ச கல் மண்டப பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்த மக்கள் மறுபடியும் அந்த பஸ்ல ஏற ரொம்பவே பயந்தாங்க. அந்த பழைய கல் மண்டபம் பக்கத்துல யார் போனாலும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆடு மாடு கூட இப்ப அந்த பக்கம் போறதில்ல, அங்க கேக்குற சத்தம் எல்லாம் அழுகை, நிசப்தம். இப்படியே 6 மாசம் கடந்தது. அப்ப நடந்தா ஜக்கம்மா சொல்றாயா, ஜக்கம்மா சொல்றா, போனா வராது, வராம போகாது. டேய், முதல்ல நீ போடா. யார நீ? எப்பவுமே போகாது, அத உன்ன விட்டு போகாது ஐயா முதலாளி, அது எப்பவுமே போகாது, அது உன்ன விட்டு போகாது. 110 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தன் செஞ்ச பாவம் தான் இப்ப உன்ன புடிச்சு ஆட்டிட்டு இருக்கு. என் கூட வந்தா உன் கவலைய போக்குறேன், உன் மனசுக்கு அமைதிய காட்டுறேன். அவன் சொன்னதை கேட்ட சிங்கமுத்து முதலாளிக்கு நம்பவும் முடியல, அவர் இருந்த நிலைக்கு நம்பாம இருக்கவும் முடியல. சரி, இதனால பிரச்சனை தீர்ந்தா பரவாயில்ல, பண்ணிதான் பாப்போமேனு அவரும் அவன் கூட கிளம்பினாரு. அந்த குடுகுடுப்பக்காரன் நம்ம சிங்கமுத்து முதலாளிய கூட்டிட்டு போய் நின்ன இடம் சுடுகாடு. அருளியஞ்சாவு நூறுளியஞ்சாவு, ஆனா இந்த காட்டுல இல்லவே இல்ல சாவு. என்னைய இங்க கூட்டு போறேன்னு சுடுகாட்டு கூட்டு வந்திருக்க, முதல்ல தத்துவத்தை நிறுத்திட்டு வழிய சொல்லியா, பயமா இருக்கியா? அங்க பாருங்க, அதுதான் ஈசானிய மூளை. உங்க தாத்தன் செஞ்ச பாவம் தீரணும்னா நீங்க அங்கதான் போகணும். வாங்க என் கூட. யோ, எங்கயா இருக்க? டேய் டேய், குடுகுடு டேய், பயமா இருக்கடா, எப்படி தனியா விட்டு போகாதா, வாடா இங்க. எங்கயா இருக்க?
கூடவே இருந்த குடுகுடுப்புக்காரன் திடீர்னு காணாம போனதும் சிங்கமுத்து முதலாளிக்கு வேர்க்க ஆரம்பிச்சது. யாரும் நடந்து வர மாதிரி ஒரு சத்தம், திடீர்னு அவர் தோல்ல ஒரு கை. ஒரு செகண்ட் சுதாரிச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிச்சாரு. இருட்டுல பாதை தெரியாம ஓடும் போது திடீர்னு அவர் கால ஏதோ ஒண்ணு தட்டி கீழே விழுந்தாரு. மெதுவா தான் காலில் எது தட்டுச்சுன்னு தொட்டு பாக்குறாரு சிங்கமுத்து முதலாளி. ஒரு மனித உடல், பயந்துகிட்டே அந்த உடம்ப உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது அந்த குடுகுடுப்பக்காரனுடைய பணம். அதை பார்த்த சிங்கமுத்து முதலாளிக்கு மூச்சே நின்னு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்தை விட்டு உடனே ஓடணும்னு நினைக்கும் பொழுது அவர் முன்னாடி யாரு? உலகத்துடைய மொத்த பயத்தையும் உள்ளடக்கிய ஒரு குரலோட ஒரு கருப்பு உருவம் வந்து நின்னுச்சு. அந்த உருவத்தை பார்த்த சிங்கமுத்து முதலாளி அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கீழே சரிஞ்சாரு. ஏ மரகதம், இந்த வயசுல இந்த ஆளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? லட்ச கணக்குல சொத்து இருக்கு, என்ன பிரயோஜனம்? ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா இருக்கான். அறிவு கிரயவனாவது ராத்திரியில போய் சுடுகாட்டுக்கு போவானா? இந்த ஆளுக்கு சொன்னாலும் புரியாது, அனுபவிக்கிறான். என்ன தண்டபாளின, மூஞ்சி ஃபுல்லா ஒரே டியூப்லைட்டா அறியுது. ஆமாண்டா, ஒரு வருஷத்துக்கான முயற்சி இன்னைக்குதான் பலன் கொடுத்துருக்கு. இன்னைக்குதான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படி என்ன சந்தோஷம்? லாட்டரி கிட்ட விழுந்துருச்சா என்ன? டேய், இனிமே எனக்கு விழ போறது எல்லாமே லாட்டரி தான். பாத்தீங்களா அந்த சிங்கமுத்துவ ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கான். இனிமே அந்த மெயின் ரூட்டே நம்ம பஸ்ஸுக்கு தான். எவனா ஒருத்தனையாச்சும் அந்த ரூட்ல பஸ் ஓட்ட விட்டுருமா சிங்கமுத்து? அதனாலதான் பேயின் ஒரு விஷயத்த கலப்பி விட்டு அவனை இப்படி படுத்த படுக்கையாக்கிட்டேன். எல்லாம் உங்க பிளானா? அந்த இடிஞ்ச கல் மண்டபத்துக்கிட்ட அடிக்கடி அவன் வண்டியை பஞ்சர் ஆக்கி விட்டது. ஊருக்கு வெளில செத்த ஏதோ ரெண்டு அனாத போனோம், அதை எடுத்து மரத்துல தொங்க விட்டது. அப்புறம் அந்த நாடகாரிய பேய் மாதிரி வேஷம் போட்டு சுடுகாட்டுல சிங்கமுத்துவ பயமுத்தனும்ல, இதெல்லாம் தான் நம்ம பண்ணது. அப்ப அந்த பஸ் அடிச்சது, டிரைவர் போதையில பஸ் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணது, அப்புறம் அந்த ஓவர் ஸ்பீட்ல எவனோ ஒருத்த மரத்துல வந்து மோதினது, இதெல்லாம் தானாவே நம்மளுக்கு சாதகமா முடிஞ்சிச்சு. ஆக மொத்தத்துல அந்த இடிஞ்ச கல் மண்டபத்துல பேய் இருக்கு நம்ம கொளுத்தி போட்டது. இப்ப எப்படி பத்தி நெறியுது பாத்தியா ஊர் ஃபுல்லா? செம்ம ஐடியானே. சரி வாடா போலாம். ஒரு செய்தி, நம் தோட்டக்கார மங்கலத்தில் சிங்கம் போல் வாழ்ந்த நமது சிங்கமுத்து முதலாளி அவர்கள் சற்று முன்னர் மருத்துவமனையில் அகால மரணம் அடைந்தார் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன தண்டபாணி, வீட்டுக்கு போறியா? அந்த இடிஞ்ச கல் மண்டபத்துல இல்லாத ஒரு ஆவிக்கு சிந்தாமணின்னு பேர் வச்ச அந்த ஊரு இனி சிங்கமுத்து முதலாளியோட ஆவி வாழப்போற இடம்னு அவங்களுக்கு இன்னும் தெரியாது. நீங்க இதுவரைக்கும் கேட்டது மர்ம தேசம், விடாது கருப்பு, ருத்ரவீணை போன்ற மர்ம தொடர்களை எழுதிய பிரபல எழுத்தாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் எழுதிய பேயாம் பேய் சிறுகதையிலிருந்து அவர் பர்மிஷனோட சுடப்பட்ட கதை. Only on Radio Mirchi 98.3 FM. It's the same heart to my cheek.